ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆன்லைன் ஜாப் தான். பட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம நிறையா டைப்பிங் ஒர்க் தான் பண்ணோம், டாஸ்க்கு பண்ணியிருக்கோம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டைமாகவும் நீங்கள் பார்ட் டைம் பண்ணிக்கலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணிக்கலாம். தட் இஸ் யுவர் விஷ், ஓகேவா? இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப் அது இதுன்னு பார்ப்போம். பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் நல்லாவே ஏர்னிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருவாங்க, சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. அந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறதா இருந்தால் நம்ம கொஞ்சம் டாலர்ஸ் நம்ம கேட்போம். அந்த டாலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஓகே சொல்லிட்டு நம்ம கொடுத்தாங்கன்னா, நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க, நம்மளுக்கு அந்த பேமெண்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஃபார் ஒரு ப்ராஜெக்ட் 30 டாலர்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா, சரி ஓகே, நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா நான் கொடுக்குறேன் சொல்லணும் சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோன்னே நம்மளுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகும், சரிங்களா? அந்த மாதிரி ஜாப் தான் அது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா போய் சைன் அப் பண்ணிக்கங்க. நான் ஆக்சுவலாக இதில் ஜாயின் ஆகும், நியூ டு குரு இருக்கா, அதில் போய் ஜாயின் ஆகும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்பயும் உங்களை போய் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்து ஜாயின் பண்ணோடனே உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் சென்ட் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஐ வாண்ட் டு ஹையர் இருக்குது, ஐ வாண்ட் டு ஒர்க் இருக்குது. ஆக்சுவலாக ஐ வாண்ட் டு ஹையர்ன்றது நம்மளுக்கு ஜாப் கொடுக்குறாங்க ஆக்சுவலாக, சரிங்களா? ஐ வாண்ட் டு ஒர்க் அப்படின்றது நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஒரு சில பேர் ஒர்க் கொடுக்குற மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ இதில் போய் நீங்கள் இதை கொடுத்துட்டு நீங்கள் வேணால் அந்த மாதிரி லாகின் பண்ணி போகலாம், சரிங்களா? நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றனால ஐ வாண்ட் டு ஒர்க் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் நேம், இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்ட் கேட்கும். இது முடிஞ்சோடனே என்ன ஆகுனா உங்களுக்கு இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் அனுப்போம். அது கிளிக் பண்ணோடனே உங்கள் அட்ரஸ் தானே ஃபில் பண்ண சொல்லுவோம். அதை ஃபில் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாகின் பண்ணி காட்டுறேன். என்னோடது லாகின் பண்ணேன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்படி இப்படி வரும், சரிங்களா? பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஏ நியூ சர்வீஸ் அப்படின்றது வந்து ஒரு நிமிடம் இல்லை டைட்டில். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து எந்த இதில் எது எப்படி ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் ஒர்க் பண்ண போகிறது என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது பாருங்கள். கிவ் யூ சர்வீஸ் ஏ டைட்டில் வித் ஸ்ட்ராங் கீவேர்ட்ஸ். நீங்கள் எந்த ஃபீ இதில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குது. அது நீங்கள் டைட்டில் கொடுத்துக்கோங்க. அப்புறமே உங்களோட பற்றி டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இதில் எலாபரேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படி எல்லாமே இதில் கொடுத்துக்கலாம். ஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் தெரியும்னு சொல்லி பார்த்து கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 25 கொடுக்கலாம். பட் எல்லாமே கொடுக்கணும், உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரேட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஹவருக்கு நீங்கள் எத்தனை டாலர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டால் 10 டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். மினிமம் பட்ஜெட் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் இப்போ நீங்கள் இங்கே வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அதாவது இந்த ஃபீல்டில் நான் ஒர்க் பண்ண போகிறேன்னு கொடுக்க போகிறீங்க இல்லையா, அதை முடிச்சு தரதுக்கு அந்த ஃபீல்டில் உங்களுக்கு ஒர்க் வந்தால் முடிச்சு தரதுக்கு மினிமம் எவ்வளோ நீங்கள் கேட்குறாங்க. எனக்கு ஒரு $30 இருந்தால் நான் வந்து முடிச்சு கொடுத்துறேன் சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கலாம், சரிங்களா? அப்புறம் கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டிவாக, பிஸ்னஸ்ஸாக, சம்திங் அந்த மாதிரி. இதில் நீங்கள் ஸ்கில் வந்து என்ன கொடுக்கலாம்னா பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங் அந்த மாதிரி இருக்குது. வீடியோ எடிட்டிங், அனிமேஷன், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் இதையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங்காக இல்லை எப்படி இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, இல்லை எந்த மாதிரி இருக்க ஜாப் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு செலக்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் நீங்கள் கொடுத்துடலாம். பப்ளிஷ் நவு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்டாக இதில் மேட்ச் ஆகிற ஜாப் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஸ்கில்லில் வந்து கரெக்டாக கொடுங்க. எல்லாமே நீங்கள் நிறையா கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாப் வந்து உங்களுக்கு இன்பாக்ஸ் வந்து ஃபுல்லாகிடும், சரிங்களா? ஏன்னா நிறைய ஜாப்ஸ் வரும், உங்களுக்கு என்ன ஜாப்ஸ் பண்ண முடியுமோ அது மட்டும் இதை கரெக்டாக கொடுங்க, ஓகே? தென் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்து நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தோம் என்ன ஜாப்பில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ நான் வந்து இது கொடுக்கறதுனால உங்களுக்கு வராது, லாகின் பண்ணி காமிக்கிறதுனால. இதில் உங்களுக்கு ஜாப்ஸ் ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு ஆப்டா மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஜாப்ஸ் வரும். அந்த ஜாப்ஸை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில் இருக்கும். அந்த ஒவ்வொரு ஜாப் டீட்டெயிலில் நீங்கள் போய் கிளிக் பண்ணி அதனோட எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் ஓகே சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி உள்ள ஆக்சுவலாக சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்லோவான வெளியில் இருந்துச்சு. நீங்கள் ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணோன்னே என்ன ஆகும் அப்படின்னா, கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ள அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் இருக்குது, காமிக்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகணும். இதில் பார்த்தீங்கன்னா ஜாப்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் அங்கே நீங்கள் ஆக்சுவலாக உங்களுக்கு ரிலேட்டடாக ஜாப்ஸ்லாம் வரும், அதை நீங்கள் கிளிக் பார்த்துக்கலாம். பேமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரிசீவான பேமெண்ட்ஸ்லாம் காமிக்கிறதுல டாஸ்க் போர்டில் இந்த மாதிரி இருக்கும், சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் மாதிரி தான் இருக்கும்.
நீங்கள் போய் பின்னாடி கவர் ஃபோட்டோலாம் செட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் இதில் ஃபோட்டோ செட் பண்ணுங்கள், ஒரு நல்லா ஒரு லுக்காக இருக்கிற மாதிரி, ஒரு நார்மல் லுக் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ செட் பண்ணுங்கள். ஏன்னா அவளை பார்த்தா அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் இது வீட்லேயே இருந்து கூட பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸில் போய் இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுறாங்க. அதே இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக மட்டும் பண்ணி சப்மிட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது கண்டிப்பாக இது பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? இதே மாதிரி மற்ற வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் க்ளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நியூவாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு நான் வேறு ஒரு வீடியோ போடுறேன். ஓகே.